தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. நானோ லைஃபின் தங்கரசா, தங்கத்தை குடிங்க சிங்கமா நடங்க. தமிழகம் முழுவதும் விற்பனைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. தொடர்புக்கு 9551-42523. பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர். தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சியும் அவங்க இது சொல்கிறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் கடந்த முறை அவங்க சொன்னதை செஞ்சுருக்காங்க, நிறைய செஞ்சு நிறைவேற்றியிருக்காங்க. அதனால் அது நம்ம மக்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, திமுக சொன்ன வாக்குறுதிகள் பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றக்கூடியவே இருக்குது. இல்லை, அவங்க சொல்கிற சிலது பொறுத்த வரைக்கும் நிறைவேற்ற முடியாது. இல்லை, நிறைவேற்றக்கூடிய அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தரப்பு இருக்குங்க. ஆனால் வந்து மத்திய அரசு யார், பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, அந்தந்த மாநிலங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அது. அது மோடி அவர் பிஜேபி இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு வந்து செய்ய மாட்டாங்க கிடையாது. அது அந்த மாதிரி பண்ணால் அவருக்கு தான் கெட்ட பேர் வரும், பாஜகவுக்கு தான் கெட்ட பேர் வரும் அவங்களுக்கு. ஸோ வந்து அவங்களுடைய நீங்கள் தமிழ்நாடுன்னு வரும்போது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அவங்க செய்ய வேண்டிய அந்த நிதி அளிப்பை செஞ்சு ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால செய்வார்னு சொல்கிறீங்க, அதனால தான் நான் திரும்பி அந்த சொல்கிறேன் நான். அதாவது அதே நீங்கள் கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் மத்தியில் பாஜக அவங்க ஆதரவு அரசு இருக்கிறதுனால நாங்கள் கேட்டதெல்லாம் செய்வார்னு சொல்கிறாங்க இல்லையா. அது திமுக எந்த அரசாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு 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 எந்த வித ஒரு ப்ரிஃபரன்ஸ் இல்லாமல் ஒரு இது இல்லாமல் ஒரு செய்ய வேண்டிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஒரு கடமை. அதனால் வந்து திமுக ஆட்சி வர்றதுனால நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது முடியாது. அதெல்லாம் கிடையாது, அப்படின்னு பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு ஸ்டேட்டுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்டேட்டு, வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு ஸ்டேட்டு, கேரளாக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டுங்கிற மாதிரி வித்தியாசமாக பண்ண முடியாது. அப்படி சொன்னால் அவங்க பத்திரிகைகள் இருக்காங்க, இது இருக்காங்க, அதெல்லாம் வெளிப்படுத்தும் போது அந்த மத்திய அரசுக்கு தான் கெட்ட பேர் வரும். அதனால் மத்திய அரசு நீங்கள் எங்கள் பாஜக எங்களுக்கு சாதகமான அரசு, அதனால் எங்களுக்கு நிதி நிறைய கொடுப்பாங்க செய்வாங்கங்கிறது தேர்தலுக்கு வேணால் சொல்லலாமே தவிர, ஆனால் வந்து அது நடைமுறை சாத்தியத்துக்கு வர முடியாது. அப்படி திமுக ஆட்சி அமையும் போது தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதியெல்லாம் கண்டிப்பாக வாங்குவாங்க, சிறப்பாக செயல்படுத்துவாங்க. டீசல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 ரூபாய் தொட்டுருச்சு. அது எல்லா மக்கள், நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாரையும் பாதிச்சு, கடுமையாக பாதிச்சிருக்கு. அது எப்படி சொல்லணும்னா, நாங்கள் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னு ஒன்று இருக்குங்க. இப்போது நம்ம அப்படி சின்ன தனி சின்ன வாங்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 12-13 நாட்கள் தான் வருது. நாங்கள் இப்போ எங்கள் கட்சியில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து 100க்கு 100 பார்த்திங்கன்னா தனி சின்னது நிற்கணும் தான் ஆசை. பட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் பார்க்கும்போது அதனால் ஒரு பின்னடைவு வந்துடக்கூடாங்கிற ஒரு இதனால தான் நாங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கோம். அதனால் நம்ம வெற்றி இலக்கு அதுதான் முக்கியங்கிறதுக்காண்டி அந்த முடிவு எடுத்திருக்கோம் நாங்கள். அது வந்து என்னென்னா, நாங்கள் பார்க்குறது என்னென்னா, தலைவர் வந்து எங்கள் தலைவர் வைகோ அவங்க வந்து கொடுத்த வாக்குறுதி, கலைஞர்கள் கொடுத்த வாக்குறுதி, தளபதி அவங்க திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்குவேங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தார். ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த சீட்டு எண்ணிக்கை ஏன் சின்னமும் நம்ம இப்போ பேசணும், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் தான் முக்கியம். இன்றைக்கி மக்கள் வந்து ஜாதி மதத்தில் எல்லாத்தையும் வேறுபட்டு இன்றைக்கி வேறு மாதிரி இதில் வந்து போக்குலேருந்து அரசியல் போயிட்டுருக்கு. அதுதான் முக்கியமே தவிர, நம்ம வந்து எண்ணிக்கை முக்கியமும் கிடைக்கிறது நாங்கள் மாத்திரம் கிடையாது. அது சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக திரும்ப அருமையான ஒரு இது கொடுத்துருந்தார். நீங்கள் எண்ணிக்கையோட இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது வந்து இந்த சனாதன சக்திகள் இதெல்லாம் அதெல்லாம் முறியெடுக்கிறதுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக இந்த அணி முக்கியம், அணி ஒற்றுமை முக்கியங்கிற சொல்லியிருந்தார். அதுதான் அதனால தான் எல்லா நாங்கள் மாத்திரம் கிடையாது, கம்யூனிஸ்ட்டாக இருக்கட்டும், மற்ற கூட்டணி விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியம், ப்ரையாரிட்டி நம்பர் ஒன்னு நினச்சிட்டு அந்த வித்தியாசங்களை மறந்து எல்லாருமே இன்றைக்கி சந்தோஷமாக நாங்கள் வந்து இந்த கூட்டணியிலேருந்து வேலை பார்க்குறோம். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்க ஆட்சிக்கு இப்போ அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நீட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது நாங்கள் வந்து அதை நீக்குவோங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் போது அதுக்குண்டான அந்த முயற்சிகளை வந்து அவர் திமுக தலைவர் அவர் மேற்கொள்வார், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.